எதுக்கு சார் அந்த மினிஸ்டருக்கு டைட் செக்யூரிட்டி கொடுக்கணும்? பாம்பேல இருக்கிற அண்டர்வேல்ட் கேங் மினிஸ்டர் கொலை பண்ண போறதா மிரட்டறாங்க. சார் சரியான சந்தர்ப்பம். அந்த ஆளு 3000 கோடி கூடல் பண்ணிருக்கான். சைலண்டா காரியத்தை முடிச்சுடுவாங்க. சுமாரியா அவர் மினிஸ்டர். சார் பெரிய பெரிய கொலகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் அந்த பேர்ல சார் நடமாடிட்டு இருக்கான். ஒரு பெருந்தலைவர் காமராஜரோ இல்ல கக்கன் மாதிரி உத்தமரா இருந்தா பதட்டப்படலாம். இவன் பண்ணி சார் பண்ணி பையன். இவனை விட்டு வச்சா நாட்டுல தொத்து வியாதி தான் பரவும். நல்லவனோ கெட்டவனோ ஒரு மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. தேங்க் யூ சார். அந்த கடமையை நான் செய்யறேன் சார். அவர் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரை கேக்குறாரு. சார் ஏன் நேர்மை பத்தி சந்தேகப்படுறீங்களா? அரிச்சந்தனுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார். அவன் வெட்டியான வேலை பார்த்தா நான் போலீஸா வேலை பாக்குறேன். அதுக்கு இல்லையா புத்திசாலித்தனமான தைரியமான ஆபீசரா கேக்குறாரு. சார் என்னது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இல்லாத குவாலிட்டி எல்லாம் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? யார் சார் கேட்டது? ஏசி பரசுராம் இந்த நம்பர்ல இருப்பாரு சார். கண்டிப்பா அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டார் சார். ஏன் சார் அந்த மினிஸ்டர் கரப்டட். அந்த ஆளை கண்டாலே பரசுராம் சார் பிடிக்காது. சரி இப்ப பரசுராம் எங்க? ஒரு சந்தோஷமான செய்தி இப்ப சொல்ல போறோம். நீங்க போட்ட படம் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கே கிடைக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் பரசுராம். இப்ப நான் ஒரு வேற எல்லாம் வரிசையா சொல்றோம். அப்படியே எல்லாரும் மேடைக்கு வாங்க. கண்ணப்பன். ஓ நீதா கண்ணப்பனா? ஆமாங்க. இந்தா என்ன அவசரமா இப்ப குடுக்குறோம். இத வாங்கிட்டு நேரா போ. போற வழியில ஷிப் பண்ணிருக்கு அத போட்டு மறுபடியும் அவன் ஏமாத்திட்டு போயிருமா? மறுபடியும் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணு. மறுபடியும் நாங்க கொட்டமலையில வந்து உனக்கு வாங்கி கொடுக்குறோம். என்னையா ஓ ஓகே இந்தா பொண்ணு கல்யாணம் பண்ணு சொன்னீங்களே இதை வச்சு ஒழுங்கா கல்யாணம் பண்ணு. ஷிப் பண்ண பக்கமே திருப்பி போ. யாப்பா பாத்தாரு சீக்கிரம் வாங்க. வணக்கம் ஐயா. யோ என்னையா கேட்ட பத்தி பிளேஓவர் மாதிரி இருக்கு. ஷிட் பண்ணிக்கிற மாதிரி தப்பே இல்ல. இந்த நாமத்தை பார்த்தோன்னு எனக்கே நாம போன தோணுது. அவன் விட்டு வைப்பானா? பட்டையா தீட்டிட்டான். நன்றிங்க ஐயா. பணமே கொடுக்கல அதுக்குள்ள நீங்க நன்றி. இந்தா போகும்போது ஒரு ஹெல்மெட் வாங்கி மண்டையை கவர் பண்ணிட்டு போ. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வராத போடா. ஹலோ 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 ஹலோ. டேய் என்னடா அடிக்கடி ஹலோ ஹலோங்கற? நீதான் டெலிபோனை கண்டுபிடிச்சியா? மேட்டர் சொல்றா. ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் சார். என்ன கம்ப்ளைன்ட்? எல்லாரும் காணி சார். எத்தனை நாளா? 15 நாளா. விட்டுறா வேற எவரோட வா செட்டில் ஆயிட்டு போட்டும். அவ இல்லமே சாரி சாப்பிட முடியல சார். ஏன் போகும்போது ரேஷன் கார்டை தூக்கிட்டு போயிட்டாளாக்கோ? அவரு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். கருமாந்திரம் முடிச்சவங்கடா. தேடி பாத்தியா? தேடி பார்த்த கிடைக்கல சார். உன் லவருக்கு என்ன வயசு இருக்கும்? 85 வயசு தான் சார் இருக்கும். அவன் போன்ல பேசினது ஏதாவது கேட்டதா? இல்ல கேட்கலையே. ரொம்ப நல்லது. டேய் 85 வயசுல அதுக்கு பேர் லவ்வரா? இனிமே நாங்க மட்டும் இல்ல சென்ட்ரல் இருந்து சிபிஐ வந்து தேடினா கூட கிடைக்காது. சுடுகாட்டு இருப்பா போய் தோண்டி எடுத்துக்கடா. இது ஸ்டேஷனடா? இந்த மாதிரி கருமாந்திரம் முடிச்ச கேஸே வந்தா அப்புறம் போலீஸ்காரன் கேஸ் பிடிக்கல கேஸ் பிடிக்கல நாங்க எங்கடா போய் பிடிக்கிறது? டேய் அந்த காப்பி எடுறா. என்னடா இது காப்பி? ஏன்டா நான் ஜெராஸ் காப்பி கேட்டா நீ குடிக்கிற காப்பியா கொண்டு வர? டேய் என்னங்கடா இது? ஐயா என்ன ஐயா கோயில காணுமா? இல்ல ஏசி. ஏசியா? என்ன நக்கலா? வெளியில இடிய மின்னலமா மழை பெய்யுது. நீ ஏசி ரூம் இருந்தா பேசுவியா? அது இல்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயாவை. ஓ சாட்ல சொல்றியா? என்ன மேட்டர்? என் புள்ள ரெண்டு நாளா ஆத்துல இல்ல. ஆத்துல இல்லன்னா பீச்சில் இருப்பான். அது இல்ல ரெண்டு நாளா வீட்டுக்கே வரல. எப்படி வருவான்? சதா மோர் சாதம் தயிர் சாதம் பண்ணி போட்டுருப்ப எஸ்கேப் ஆயிருப்பான். அப்பப்ப பறக்கிறது ஊறுறது தாவரத்தை பண்ணி போட்டு பாரு வீட்டோடு இருப்பான். என்ன பம்புற? இல்ல நான் அவரோட போன்லயே பேசிக்கிறேன். எவரோட? அசிஸ்டன்ட் கமிஷனர். அண்ணா அண்ணா என்னங்கண்ணா நீங்க ரொம்ப வில்லகம் பிடிச்ச ஆளுங்கண்ணா. அவர் ரூமுக்கு நான் கூட்டி போறேங்கண்ணா. வா சார். இவர் ஏதோ உங்ககிட்ட பர்சனலா பேசணுமா? அப்படியா வாங்க உட்காருங்க. டேய் பாடுவா. இன்னும் ரொம்ப கன கூசுது. அப்படிதான் கூசும். இதெல்லாம் காஸ்ட்லி ஒரிஜினல் டைமண்ட். கூசுது டைமண்ட்ஸ் ஆலையில உங்க ரெண்டு பேரோட மண்டையால கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா? தண்ணி தானே. நான் கூட நான் கூட ஐ வில் பிரிங் கூல் ட்ரிங்க்ஸ். ஓகே. மேடம் இந்த அக்க தண்ணி. மேடம் கூல் ட்ரிங்க்ஸ். ஓ கொழுப்பிடுவானே. பபிள் கம் துப்பிட்டு துப்புங்க. மேடம் தண்ணி. சாரி இட்ஸ் ஓகே. Thank you. Next ஏதாவது நல்ல டிசைன்ஸ் வந்தா சொல்லி அனுப்புங்க. ஏ இதுல எதுவுமே பிடிக்கலையா? Nothing interesting. இந்தங்க இந்த விசிட்டிங் கார்டு. சொர்க்கத்துக்கே விசிட்டிங் கார்டு. சொர்க்கம் இல்ல சார் நரகம். என்னைய சொல்றேன்? ரெண்டு பீஸ் வயிறு மோதறத காணு சார். என்னது காணுமா? ஓகே பை. மேடம் ஒரு நிமிஷம். இதுல ரெண்டு பீஸ் காணுமா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. அப்ப நான் தெரியலன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல அண்ணா நீங்க தான் கடைசியா பாத்தீங்க. அப்ப உங்களுக்கு ஏ மேல டவுட் இல்ல? எதுக்கு சார் சந்தேகம்? செக் பண்ணிக்கங்க. வேணா செக் பண்ணிக்கங்க. என்ன செக் பண்ணிக்கங்க சார். அப்பதான் உங்க டவுட் கிளியர் ஆகும்.
ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும்னு நினைச்சேன். அனிச்சிரும் போல இருக்கே. நல்லா செக் பண்ணியாமா? செக் பண்ணிட்டேன் சார், எதுவும் இல்ல. சாரி மேடம். ஒரு ஜெனூயின் கஸ்டமரை இப்படி இன்சல்ட் பண்ணுவீங்க? உங்க மேல மானநஷ்ட வழக்கு போடாம நான் விட மாட்டேன். அது வந்து ஷட் அப். ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்துடுறேன் சார். என்ன சாப்பிடுறீங்க? ஒரு பீர் குடு இல்லன்னா மோர் குடு சார். நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்? நீங்க காஃபி ஏதாவது சார்? வணக்கம் சார். சார் நீங்க அசன் கமிஷன் பர்சனல் தான? இல்ல, அவரோட சித்தப்பா. யோ, அவர்தான்யா சார். நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்ல சார். சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சார் ஒரு ரவுடியை என்கவுண்டர்ல ஷூட் பண்ணீங்கல்ல, சூப்பர். அப்படிதான் சார் பண்ணோம். ஆக்சுவலி நம்ம நாட்டில் ஏகப்பட்ட சட்டங்கள் சார், பட் நோபடி இஸ் இம்ப்ளிமெண்டிங் இட். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா நிச்சயம் நம்ம சிஸ்டமே மாறிடும். என்ன படிச்சிருக்கீங்க? எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு தடுத்து ஊக்குறேன்? ஆனால் இங்கே எப்படி சார் சும்மா படிக்க முடியும்? பாதி நேரம் படிப்பு, மீதி நேரம் வேலை. நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேனா? கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை, ரொம்ப ஜாஸ்தி. ஒன் மோர், ஒன் காஃபி. ஓகே சார். சார் திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஏண்டா நான் என்ன சப்ளையர் மாதிரியா தெரியறேன்? இல்ல. அப்புறம் ஏண்டா கிட்ட கேட்டேன்? திங்கிடுமே ஏதாவது. உள்ள போய் சரக்கு மாச்சிருப்பான், கடிச்சு தின்றான் சார். இது என்ன ஹோட்டலா ஜூவா சார்? யானை எல்லாம் உள்ள விட்டுருக்கானுங்க. இவன் பிரா போட்டிருக்கானா, பனியன் போட்டிருக்கானா சார்? நான் போய் சொல்லு இந்த ஹோட்டல் வேணான்னு. பாருங்க, இதுக்கெல்லாம் தேடி இங்க வந்துருச்சு. கெட் அப் மேன், ஏன் இங்க வந்து உட்கார்ந்த? அத சொல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது பொது இடம். என்ன இவன் பீச்ச கையால பரிமாறறான்? மேடம் கேன் வேணும். அவர் என்ன ஆர்டர் பண்ணிருக்காரோ அதுதான் எனக்கும் வேணும். அப்படியா? ரெண்டு துப்பாக்கி, நாலு புல்லட், ரெண்டு மிஷின் கேன கொண்டு வந்து பொண்ணு கட்ட குடு, ரெண்டு டைம் பாம் கொண்டு வந்து இவங்க சேர் கீழே வச்சிரு, செட்டில் ஆகிடுவானுங்க. ஆயிட்டானுங்க பாரு. மூணே மூணு காபி போதும். ஓகே அப்பா. என்னப்பா பேசாம சும்மா இருக்கீங்க? பேசி முடிங்கப்பா. மாப்பிளே, நீங்க மட்டும் என் பொண்ண கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, ஏற்காடுல இருக்கிற ஏலக்காய் எஸ்டேட், ஊட்டியில இருக்கிற டீ எஸ்டேட், கொடைக்கானல்ல இருக்கிற காபி எஸ்டேட் எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வைக்கிறேன். எல்லாத்தையும் அவர் பேருக்கு எழுதி வச்சுட்டு சோத்துக்கு என்ன பண்ண போறேன்? இது பாருங்க, எனக்கு இந்த கல்யாணம் கட்டுப்பாடு எதுவும் பிடிக்காது. ஏன் சும்மா உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? என்ன சார், இன்னும் சாப்பிடல? எங்க சாப்பிட விடுதுங்க? மீதி நீங்களே வச்சுக்கோங்க சார். உழைச்சு சம்பாதிக்கிற விஷயத்துல உங்களை தான் எக்ஸாம்பிளா நினைக்கிறேன். நீங்களே டிப்ஸ் கொடுத்து எனக்கு எடுக்கலாமா? வேண்டாம் சார், சாரி. மனசுல வச்சுக்கங்க, போதும். சேஞ்ச் கொண்டு வரேன். எத்தனையோ அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் பலவிதமான தானங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு கல்லூரி மாணவியா இருந்துகிட்டு மிஸ் அஞ்சலி செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய தானம். வணக்கம் சார். உங்களை துரத்தி துரத்தி உயிர் எடுக்குமே, அந்த டிக்கெட் சார் இது? பொதுவாவே பொண்ணுங்க தான் உடம்பு அழக பத்தி ரொம்பவே கேர் எடுப்பாங்க. ஆனா நீங்க இந்த சின்ன வயசுல உங்க உடலையே தானம் செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கு மனப்பக்குவம் வேணும். எப்படி உங்களுக்கு இந்த மனசு வந்தது? நாம இறந்த பிறகு இந்த உடம்பு மண்ணுல மக்கிடும், இல்ல நெருப்புல சாம்பல் ஆயிடும். நாம இருக்கும் போதும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், இறந்த பிறகும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கு மரணமே கிடையாது. நாம கடைசி வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். கண் தானம் செஞ்சா இந்த உலகத்தை பார்க்கலாம். அதே மாதிரிதான் மத்த உறுப்பும். உயிரோடு இருக்கும் போது சுண்டு வரல கூட டச் பண்ண விட மாட்டீங்க. நீங்க உங்க எல்லா உறுப்புகளையும் தானமா கொடுத்துட்டீங்களா? ஒண்ணு தவிர. என்ன அது? ஏ இதயம். ஏ, எனக்கு உரிமை இல்லாதத நான் எப்படி கொடுக்க முடியும்? அது பத்ரமா ஒருத்தர் கிட்ட இருக்கு. ஓஹோ, லவ் பண்றீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், யாரேன்னு தெரிஞ்சிக்கலாமா? அவர் பேரு அசிஸ்டன்ட் கமிஷனர் பரசுராம். I love him. சார், இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்ல. நானும் தான் முயற்சி பண்றேன். எனக்கு இதயம் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு லிவர், ஒரு கிட்னி, ஒரு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு காது. எவ்வளவு ஒருத்தி கொடுக்கறாளா? கொடுக்க மாட்டாளுங்க.